அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நம்ம எல்லாருமே ஒரு கார்ட்டூன்ஸை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சிரிச்சிருப்போம். ஆனால் அந்த கார்ட்டூன்ஸோட கேரக்டர்ஸ் வந்து இப்போ ரியல் லைஃப்பில் நம்ம கூட மனுஷங்களாக இருந்தால் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிற கார்ட்டூன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லூனி டூன்ஸ். இந்த லூனி டூன்ஸ் கார்ட்டூனில் அந்த பாட்டி கேரக்டரை நம்ம யாராலையும் மறக்கவே முடியாது. அந்த பசங்கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த பாட்டி பாடுற பாடு அது வேறு லெவலில் இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த பாட்டி உண்மையாக ரியல் லைஃப்பில் இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆச்சரியமாக இருக்கா? ரெண்டு பேரும் கார்ட்டூன் கேரக்டரும் உண்மையாக ரியல் லைஃப்பில் இருக்கிற பாட்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஹாலிவுட்டில் நிறையா அனிமேட்டட் மூவிஸ் வந்து வந்திருக்கு. அதில் ஒரு படம் தான் அப். இந்த அப் படத்தில் கார்லன்னு ஒரு தாத்தா கேரக்டர் வருவார். அவரோட உண்மையான ரியல் லைஃப் ஃபோட்டோ இப்போ பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு மேஜராக எந்த டிஃப்ரென்ஸுமே தெரிஞ்சிருக்காது. கிட்டத்தட்ட ரெண்டு கார்ட்டூன் கேரக்டரும் சரி இந்த தாத்தாவும் சரி ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் படத்தில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், அவரோட மூக்கு வந்து கார்ட்டூன் கேரக்டரில் ரவுண்டாக இருக்குது, இதில் நார்மலாக இருக்குது. இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு, மற்றபடி ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூட்டோப்பியா. இந்த ஜூட்டோப்பியான்ற கார்ட்டூனில் ஃப்ளாஷ்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டரை வந்து ஒரு மிருகத்தை வச்சு அனிமேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டரை ஒரு மிருகம் தான். ஆனால் அந்த கேரக்டரோட மனித உருவத்தை நீங்கள் பார்க்கணுமா பாருங்கள். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. நாலாவதாக பார்க்க போகிற அனிமேட்டட் மூவி பேரும் அப் தான். நம்ம ரெண்டாவதாக பார்த்தா அதே படம். இந்த படத்தில் உங்களுக்கு ரசல்னு ஒரு சின்ன பையன் கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த ரசல் கேரக்டர் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கவுட் டீமோட இவன் வந்து ட்ரக்கிங்க்கு போவான். அந்த இடத்துல தான் கார்லன்ற அந்த தாத்தாவை மீட் பண்ணுவான். ஆனால் இந்த ரசலோட சின்ன பையன் ஹியூமன் வெர்ஷனை பார்க்கணுமா பாருங்கள். ரொம்பவே சிமிலராக இருக்காங்களே ரெண்டு பேர். கிட்டத்தட்ட 90% பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அந்த கேரக்டர் உண்மையாக ரியல் லைஃப்பில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கிறான் இந்த பையன். நம்ம இந்த வீடியோவில் அஞ்சாவதாக பார்க்க போகிற கார்ட்டூன் பேர் என்னென்னா, ஜானி ப்ராவோ. 90s பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜானி ப்ராவோ தெரியாத ஆளுங்க யாருமே இருந்திருக்கவே மாட்டிங்க. எல்லாருமே இந்த ஜானி ப்ராவோ கார்ட்டூனை பார்த்துருப்போம். ஒரே ஒரு சிங்கிள் கான்செப்ட் தான், அவன் நல்லா பாடி பில்டிங் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டைலாக போய் எல்லா பொண்ணுங்களையும் ஏதாவது பொண்ணை கரெக்ட் பண்ணலான்னு போவான். அது கடைசியில் அவங்கக்கிட்டே அடி வாங்கிட்டு வருவான். இதுதான் இந்த கேரக்டரு. ஆனால் உங்களுக்காக இந்த ஜானி ப்ராவோட ஹியூமன் வெர்ஷன் இதோ பார்த்தீங்களா. ரொம்ப சிமிலராக இல்லாட்டி கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்களே. அதே பல்கான பாடி, அதே மாதிரி ஹேர் ஸ்டைல், அதே மாதிரி கண்ணாடி, சமல்ல. நம்ம ஆறாவது பார்க்க போகிற கார்ட்டூன் பேர் சவுத் பார்க். இந்த கார்ட்டூன் வந்து ஒரு லோ அனிமேட்டட் கார்ட்டூன். ரொம்ப பெரிய அனிமேஷன்லாம் இருக்காது, ஆனால் சிம்பிளாக செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்கும். இந்த கார்ட்டூனில் காட்மேனு ஒரு கேரக்டர் வருவான். அந்த காட்மேனோட கேரக்டர் இப்போ பஸ்ஸில் உட்காந்து போயிருந்தால் மனுஷனாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் காட்மேனோட கேரக்டர் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ. இந்த வீடியோவில் ஏழாவதாக பார்க்க போகிற கார்ட்டூன் பேர் வந்து தி சிம்சன்ஸ். சிம்சன்ஸ்ன்ற கார்ட்டூன் வந்து இந்தியாவில் அவ்வளோவா ஃபேமஸாக இல்லாட்டி கூட வெளிநாட்டிலலாம் ரொம்ப ஃபேமஸான கார்ட்டூன். மெயினாக அமெரிக்காவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கார்ட்டூன். இந்த கார்ட்டூனில் வர நிறையா சீரீஸில் உண்மையான ரியல் லைஃப்பில் நடக்க போகிறத முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரியே சீன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுக்கு பிரசிடென்ட் ஆவார்னு சொல்லிட்டு 2000s இந்த கார்ட்டூன் சீரீஸில் வர ஒரு எபிசோடில் காட்டியிருப்பாங்க. மெயினாக ட்ரம்ப்ன்ற பேரை மென்ஷன் பண்ணியே காட்டியிருப்பாங்க. இந்த சீரீஸில் மிஸ்டர் பர்ன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் இருப்பார். அந்த வில்லன் சீரீஸ் முடிஞ்ச பிறகு என்னன்னாருன்னு தெரில. இப்போ தான் அவர் நம்ம உலகத்தில் நடமாடிக்கிட்டு இருக்கதை கண்டுபிடிச்சி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ உங்களுக்காக பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்களே. அந்த பல்லு கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபேஸ் கட்டு எல்லாமே. ஒருவேளை கார்ட்டூன்லேருந்து தப்பிச்சு நம்ம உலகத்துக்கு வந்துட்டாங்களோ. நம்ம எட்டாவதாக பார்க்க போகிறதும் ஒரு அனிமேட்டட் மூவி தான். இந்த படம் பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிக்கபிள் மீ. இந்த படத்தில் குரூன்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா
ஒரு வில்லனாக இருப்பார் ஒரு காலத்தில். இந்த படத்தில் வர ஒரு சீனில் இவர் திருந்தி நம்ம நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெல்லி மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சு இவர் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த டைமில் தான் ஆன்டி வில்லன் ஸ்குவாட்லேருந்து இவரை ரெக்ரூட் பண்ணி அந்த ஊரில் உள்ள மற்ற திருடனுங்களெலாம் பிடிக்கிறதுக்காக இவரோட ஹெல்ப்பை நாடி வருவாங்க. இவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த திருடனுங்களை பிடிச்ச பிறகு மீண்டும் அவரோட நார்மல் லைஃபுக்கு திரும்புவார். அந்த டைமில் மெட்ரோவில் போய்கிட்டு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஆனால் அது வந்து அனிமேட்டட் கேரக்டர், இது வந்து நம்ப உலகத்தில் ரியல் லைஃப்பில் அதே மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கிற ஒரு மனுஷன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்கள், இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் நிறையா இருக்குது. நம்ம 9வது பார்க்க போகிறதும் ஒரு அனிமேட்டட் மூவி தான். இந்த படத்தோட பேர் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். இந்த படத்தில் வர ஒரு முக்கியமான மற்றும் யாராலே மறக்க முடியாத அருமையான கேரக்டர்னால் நம்ம டூத்லெஸ் தான். அந்த டூத்லெஸ் டிராகன் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ரொம்ப லாயலான டிராகனும் கூட. இந்த டிராகன் நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா பாருங்கள். கிட்டத்தட்ட ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன அது அனிமேட்டட் சீரீஸில் டிராகனாக இருக்குது, இது ரியல் லைஃப்பில் பூனையாக இருக்குது. அவ்வளோதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். நம்ம 10வதாக பார்க்க போகிறதும் ஒரு அனிமேட்டட் மூவி தான். இந்த படத்தோட பேர் வந்து ஃப்ரோசன். இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு அழகான பொண்ணோட கேரக்டரை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த பொண்ணோட பேர் கூட எல்சா. இந்த பொண்ணு தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு ஹீரோயின்னு சொல்லலாம். நம்ம நயன்தாரா மேம் நடித்த படம் மாரி எல்லாம் இவங்க தான் மெயினான கேரக்டர் இந்த பொண்ணு. இந்த பொண்ணோட ரியல் லைஃப் பிக்சரை பார்க்கணுமா? இந்த பொண்ணோட ரியல் லைஃப் பிக்சரை பாருங்கள். அனிமேட்டட் கேரக்டராக இருக்கிற பொண்ணு அழகாக தான் இருக்குது, ரியல் லைஃப்பில் இருக்கிற பொண்ணும் அழகாக தான் இருக்குது. உங்களுக்கு யார் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம 11வது பார்க்க போகிற கார்ட்டூன் பேர் என்னென்னா ஃபேமிலி கை. இது வந்து ரொம்ப ஃபேமஸான கார்ட்டூன். ஆனால் இந்தியாவில் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது, வெளிநாட்டிலலாம் ஃபேமஸான கார்ட்டூன். இந்த கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா பீட்டர் கிரிஃபன்னு ஒரு மெயினான கேரக்டர் வருவார். அவர் தான் ஒரு குடும்பத்தோட குடும்பத் தலைவராக அந்த ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். ஆனால் அவரோட உண்மையான ரியல் லைஃப்பில் நம்ம உலகத்தில் பார்க்குறதுக்கு அவர் எப்படி இருப்பார்னு தெரிஞ்சுக்கணுமா பாருங்கள். கிட்டத்தட்ட கார்ட்டூன்லேயும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அந்த தாடை அந்த ஷேப்பு கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம 12வதை பார்க்க போகிறதும் அதே கார்ட்டூன் தான், ஃபேமிலி கை. இந்த கார்ட்டூனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டியோட கேரக்டர் இருக்கும். கொஞ்சம் ஓல்டு லேடி, பாட்டின்னு சொல்ல முடியாது ஆன்டின்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கு நடுவில்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரோட பேர் பார்த்திங்கன்னா கன்சுலா. இந்த கேரக்டரை உண்மையாக ரியல் லைஃப் இமேஜ் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்களா? இதுதான் அவங்களோட ஹியூமன் வெர்ஷன். கிட்டத்தட்ட ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சுல, ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம 13வது பார்க்க போகிற கார்ட்டூன் பேர் என்னென்னா பாப்ஸ் பர்கர். இந்த கார்ட்டூன் சீரீஸில் ஒரு காமெடி லேடி கேரக்டர் வரும், லிண்டான்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அருந்தாங்கி நிச்சா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஒரு காமெடி லேடி கேரக்டர் வரும். அந்த கேரக்டரோட ரியல் லைஃப் ஃபோட்டோ இது தான். ஆனால் இந்த ஃபோட்டோவை பார்த்த பிறகு இந்த கேரக்டர் இதுக்கு மேலே காமெடியாக இருக்கும்னு தோணலை. நம்ம 14வதை பார்க்க போகிறதும் ஒரு அனிமேட்டட் மூவி தான். இந்த படத்தோட பேர் கும்ஃபு பாண்டா. இந்த படத்தில் அந்த பாண்டாவோட கேரக்டருக்கு அடுத்தபடியாக அதிகமான ஃபேன்ஸ் வச்சுருக்க கேரக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஷீஃபு. மாஸ்டர் ஷீஃபு ரியல் லைஃப்பில் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பான்னு பாருங்கள். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் ஷீஃபு வந்து இவரோட ஃபேன்ஸுக்கெல்லாம் கும்ஃபுவில் ட்ரைனிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த உலகத்துலேருந்து நம்மளோட உண்மையான உலகத்துக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். யாருக்காவது மாஸ்டர் ஷீஃபு கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கணுன்னா கண்டிப்பாக போய் எடுத்துக்கலாம். நம்ம 15வதை பார்க்க போகிறது டிராகன் பால் ஜி. இது ஒரு அருமையான அனிமேட்டட் சீரீஸ், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், செம்ம ஸ்டோரி லைன் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஆனால் இந்த சீரீஸில் கூட ஒரு காமெடி பீஸ் கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டரோட பேர் ஹெர்க்யூல். ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் தான். அந்த கேரக்டரோட உண்மையான ரியல் லைஃப் இமேஜ் உங்களுக்காக நம்ம உலகத்துலேயும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தபடியாக போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் பாய்.